பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கணேஷ் அண்ட் இந்த வீடியோவில் மாமன்னன் படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் பா ரஞ்சித் தயாரித்த பரியேறும் பெருமாள் படத்தை இயக்கியதன் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமானவர் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து தனுஷுடன் இணைந்து கர்ணன் படத்தை இயக்கினார். இந்த இரண்டு படங்களும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அவர் உதயநிதி ஸ்டாலினை வைத்து மாமன்னன் என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்கும் இந்த திரைப்படத்தில் மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ், நடிகர் வடிவேலு உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இந்த படத்தை 125 நாட்களுக்கு மேல் படமாக்கியுள்ளதாக கூறப்படுது. மாமன்னன் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த படம் வருகிற ஜூன் மாதம் வெளியாகும் எனவும், மாமன்னன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மே 1 தேதி வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாமன்னனின் டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் வெளியிடப்பட உள்ளது. இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ரெட் ஜெயின்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கடைசி திரைப்படம் என்பதால் இந்த படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில மாமன்னன் படத்தோட ஒரு புதிய போஸ்டர் வெளியாகி இருக்கு. அதில் உதயநிதி ஸ்டாலின் கையில் கத்தியுடன் இருக்கிறார். அவர் பக்கத்தில் வடிவேலு வேட்டி சட்டையில் கையில் துப்பாக்கியுடன் அமர்ந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட்டு வந்தாலும் தான் முன்னர் ஒப்புக்கொண்ட படங்களில் நடித்து வருகிறார். தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளராக அறிமுகமாகி பல வெற்றி படங்களை தயாரித்திருக்கிறார். அதன் பின்பு கதாநாயகனாக தனது பயணத்தை தொடங்கி குறுகிய காலத்தில் பிரபலமான தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் உயர்ந்திருக்கிறார். கடந்த 2012 ஆண்டு வெளியான உருக்கல் ஒரு கண்ணாடி என்னும் நகைச்சுவை கலந்த காதல் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. இதையடுத்து இது கதிர்வேலன் காதல், நண்பேண்டா, கெத்து, மனிதர், நிமிர், சைகோ என வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்கள்ல நடிச்சு அசத்தினார். இந்த நிலையில மாமன்னன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வடிவேல் அவர்களுக்கு கதையில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கும் என்பது தெரிய வருது. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது இணையத்தில் வைரல் ஆயிட்டிருக்கு. மேலும் இதுபோல் சினிமா தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் வி4யூ மீடியா.